Dear 12th standard business max students, I am Metro Karunagaran. If f of x is a continuous function and c lies between a and b, inge a irukudu, inge b irukudu, centra ingeyo c irukudu, edho or function continuous a irukudu. Avanga enna ketukuraanga integration a to c f of x dx. A la irundhu c varaikkum or thani integration, c la irundhu b varaikkum or thani integration. Irandathi add panna enna kadaikkum solli kekkuraanga. Actually, A to C, C to B, f of x continuous ஆக இருந்தால் நீங்கள் தனித்தனியாக இன்டெகிரேஷன் கண்டுபிடிச்சி கூட்டுறதும் ஒன்று தான். டைரெக்டாக ஏ டு பிக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறதும் ஒன்று தான். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு இன்டெகிரேஷன், அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு இன்டெகிரேஷன் பாருங்களேன். ஏ டு சி அப்புறம் சி டு பி, எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸாக இருக்கனால பிரேக் இருக்காது, அந்த கர்வில் பிரேக் இருக்காது. அப்போ தனித்தனியாக இன்டெகிரேஷன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறது ஒன்று தான், டைரெக்டாக ஏ டு பிக்கு இன்டெகிரேஷன் பண்ணுறது ஒன்று தான். அப்போது உங்களுடைய பெஸ்ட் ஆன்சர் என்னவாக இருக்குன்னா ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா சி லைஸ் பிட்வீன்ன்றதுனால ஏ டு பிக்கு டைரெக்டாக நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டு பிரேக் பண்ணி பண்ண தேவையில்லை. அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் சி இஸ் ஏ பெஸ்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.